ஹைட்ராலிக் பிரஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஹைட்ராலிக் பிரஸ் கீழே ஒரு நோக்கியா போனை வச்சா என்ன ஆகும்? நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, ஹைட்ராலிக் பிரஸ் கீழே நோக்கியா போனை வச்ச உடனே ஹைட்ராலிக் பிரஸ் ஒடிஞ்சிருது. உண்மையிலுமே அது ஹைட்ராலிக் பிரஸ் இல்ல, அது ஒரு லப்பரால செஞ்சது. இப்போ ரியல் ஹைட்ராலிக் பிரஸ் கீழே நோக்கியா போனை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. உண்மையாவே நோக்கியா போன் பவர்ஃபுல் தாங்க. 8 இன்ச் போட்டதுக்கு அப்புறம் தாங்க அது ஓடிது.